வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காதலால் உறவுகள் சேருமா எபிசோட் 31 பார்ட் 2. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ அண்ட்ஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் சீட் 4 சீட்டர், அதெல்லாம் ஆதிப்பார் விண்டோஸ் பக்கத்தில் ஏறிக்கிறாங்க. ஸோ யாருக்கும் தெரியாது வேன் மூஸ் ஆகுது. முதல்ல கோவிலுக்கு போகிறாங்க. ஸோ கேர்ள்ஸ் எல்லோரும் சாரீஸ், பாய்ஸ் எல்லோரும் வேஷ்டி ஷர்ட்டில் இருக்காங்க. எல்லாம் அவங்கவுங்க பேருக்கு மேட்சாக ஷர்ட் போட்டிருக்காங்க. தே ரீச்டு டெம்பிள். அவங்க வந்து இறங்கினது நந்தி டெம்பிள். எல்லோரும் ப்ரே பண்ணிவிட்டு அங்கே இருக்க குளத்து ஸ்டெப்பில் உட்காந்து என்ஜாய் பண்ணுறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டெம்பிளுக்கு போகிறாங்க, கேசவன் டெம்பிள். இது ஒரு பெரிய டெம்பிள். இதோட வால்ஸில் நிறைய சிலையெல்லாம் கொத்தி வச்சுருக்காங்க. அவங்க எல்லோரும் அங்கே சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. அப்புறம் ப்ரே பண்ணின்னு கிளம்புறாங்க. ஷாம் பாவம் பசிக்குது. டைம் 1:30 ஆகுது. சொன்னால் திட்டுவாங்களோன்னு சைலண்ட்டாக வராரு. ஆதி பாரு தோளில் கை போட்டுட்டு பாரு அவர் நெஞ்சில் சாய்ச்சி வச்சுருக்காரு. ஆறும் ஆதி ஷர்ட் பட்டன்லேயும் அவர் தாடியிலையும் விளையாண்டுட்டுருக்கா. ஆதி அவளை பார்த்துட்டே இருக்காரு. ஆறு மாமான்னு கூப்பிட்றா. ஆதிக்கிட்டேருந்து நோ ரெஸ்பான்ஸ். மறுபடியும் கூப்பிட்றா. அப்போவும் ஆதி கவனிக்கலை. அப்புறம் பாரும் ஆதி தாடியை பிடிச்சி இழுக்கிறா. ஆதி ரியாலிட்டிக்கு வந்து ஆணு கத்துறாரு. பாரு பாவமாக ஃபேஸ் வச்சுட்டு ஆதியை பார்க்குறா. ஆதி, அது எப்படி பாப்பா பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்க. பாரு, மாமா, நான் உங்களை மாமா மாமான்னு கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீங்கள் கவனிக்கலை. அதான பாவமாக சொல்கிறா. ஆதி அதை பார்த்து சிரிக்கிறாரு. சரி சொல்லியே. அது மாமா, அது அது ஆதி, ஏண்டா மாமாட்ட சொல்ல, ஏன் தயங்குற சொல்லு. பாரு பாவமா, மாமா பசிக்குதுன்னு சொல்ல. டக்குன்னு, டிரைவர் ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து ஸ்டாப் பண்ணுங்க, பாப்பாக்கு பசிக்குதான். இந்து ஷாம் அண்ணி கேட்கவே இல்லைன்னு பார்க்க ஷாம் தடுமாறிட்டு அது அது பாப்பாக்காக தான் முழிக்கிறாரு. ஹோட்டலில் வண்டி ஸ்டாப் ஆகுது. எல்லாரும் இறங்குறாங்க. ஆதி ஷாம் காலரை பிடிச்சி லவ்வர்ஸ் பேசுகிறத கேட்குற வெக்கமல்ல தூன்னு சொல்லிட்டு போகிறாரு. உள்ளே எல்லோரும் பேர் பேராக செட் பண்ணிக்கிறாங்க. ஒன் சைடு ஆதிப்பாரும் ஷாம் சிந்து, ஆப்போசிட் சைடில் அசோக் கார்த்தி அருண் நைஸும் அபிய பேபி சேரில் ஆதி அசோக் நடுவில் இருக்காங்க. எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷாக ஆர்டர் பண்ணுறாங்க. இப்போ ஷாம் பாரு கூட்டு வர்றாரு. அப்போ ஆதி ஷாமை முறைக்கிறாரு. ஷாம், ஏண்டா ஆதி, என் பாப்பாவுக்கு எனக்கு ஊட்ட தெரியும், நீ மூடிட்டு போய் உன் வேலையை பாரு. பாரு, மாமா ஏன் அண்ணாவை திட்டுறீங்க, பாவம் அண்ணா. ஆதி, சேடா உன் அண்ணாவையே ஊட்ட சொல்லுன்னு சொல்லி ஃபேஷை திருப்பிக்கிறாரு. பாரு, சாரி மாமா. ஆதி பாருவை பார்க்குறாரு. பாரு ஃபேஸ் சேடாக இருக்குது. ஆதி உடனே பாரு கூட்டுறாரு. பாரு ஹாப்பியாக சாப்பிட்றா. எல்லோரும் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் சாமுண்டீஸ்வரி டெம்பிளுக்கு போகிறாங்க. அந்த டெம்பிளில் க்ரௌட் ஜாஸ்தியாக இருக்கிறதால ஆதி பார்க்கையே டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. அப்புறம் ஃபஸ்ட்டு டெம்பிள்குள்ளே போய் சாமி கும்பிட்றாங்க. அப்போ ஐயர் சாமிக்கு ஆராத்தி காட்ட அது அணையுது. இது ஆதி மட்டும்தான் பார்க்குறாரு. ஐயர் மறுபடியும் ஆராத்தி காட்டி கொண்டு வராரு. அப்போ ஆதி கவனிக்கல. பாரு அதை பார்த்துட்டு ஆராத்தி தொட்டு ஆதி கண்ணில் வைக்கிறான். அப்போ தான் ஆதி ரியாலிட்டிக்கு வராரு. ஆதி மனசு ஒரு மாதிரி இருக்குது. ஆதியை எல்லாரும் கலாய்க்கிறாங்க கோவிலுக்குள்ளேயே ரொமான்ஸான்னு சொல்லி. பட் ஆதி எதையும் கவனிக்கல. ஷாம் இதை நோட் பண்ணுறாரு. ஆதிக்கு ஏதோ ஒரு பயம். அதனால பாரு டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. ஆதி ஹோட்டலுக்கு போகலான்னு சொல்கிறாரு. கோவிலுக்கு வெளியே நிறைய ஷாப் இருக்குது. ஸோ கேர்ள்ஸ் எல்லோரும் ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஆதி யோசிக்கிறாரு.
பாரு மாமா ப்ளீஸ்ன்னு சொல்ல ஆதி ஓகேன்னு சொல்கிறாரு. பேர் பேராக எல்லாரும் பார்க்குறாங்க. டிஸ்டன்ட்ல ஷாப்பிங் பண்ணுறாங்க. ஐஸும் ஆர்த்தி சிந்து அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்குறாங்க. அபி என்ன வாங்குறதுன்னு தெரியாமல் அசோக்கு ஒரு வழி பண்ணுறா. ஆதி பாரு ஹேண்ட் ஓவர் பண்ணி எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுறா. ஆதி பாருட்ட பாப்பா உனக்கு என்ன வேணும் சொல்லு வாங்கித்தரேன்னு சொல்ல பாரு எதுவும் வேணாம் மாமான்னு சொல்கிறா. ஆதி நீ இரு நான் உனக்கு வாங்கித்தரேன்னு சொல்லி ஆதி பாருக்கு பார்த்து பார்த்து வாங்குறாரு. பேங்கிள்ஸ், செயின், ஏரிங், ரிங், ஹேண்ட்பேக், பர்ஸ், ஆஃப் டாய்ஸ் எல்லாம் வாங்குறாரு. அப்போ அபி அசோக்கு கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறத பாக்குறாரு. அப்புறம் ஆதி பாருக்கிட்ட அபிக்கு டாய்ஸ் வாங்கலான்னு சொல்லி செலக்ட் பண்றாங்க. ஆதி எல்லாத்துக்கும் பில் பே பண்ணிட்டு இருக்காரு. அப்ப பாரு மாமா நான் டாய்ஸ் எல்லாம் அபிகிட்ட கொடுத்து வரேன்னு ஓடுறான். ஆதி சரின்னு சிரிச்சிட்டு மணி கொடுத்துட்டு டர்ன் பண்ண பாரு வீடுக்கே ஒரு கார் வேகமா வருது. ஆதி ஷாக் பாப்பான்னு கத்துறாரு. எல்லாரும் ஆதியே கத்துறாருன்னு பாக்குறாங்க. எல்லாரும் ஷாக்கு. கார் பக்கத்துல வந்து இடிக்க போது பாரு மாமான்னு கத்துறான். பாரு மாமான்னு கத்துறா. அப்போ ஒரு கை வந்து பாரு கை பிடிச்சிருக்கிறாரு. பாரு கண்ணை டைட்டாக முடியிருக்கு. அந்த பர்சன் யாருன்னா ஆதி தான். ஆதி டூ பாரு பாப்பா ஒன்றும் இல்லடா என்ன பாருன்னு அவளை தட்டி கொடுக்குறாரு. கண்ணை திறந்து பாருன்னு சொல்கிறாரு. ஆனால் பாரு பார்க்கல. எல்லாரும் பாரு பக்கத்தில் வராங்க. எல்லாரும் அவளை கன்சல்ட் பண்ணுறாங்க. அப்புறம் பாரு ஷாம் அண்ட் சிந்துவை பார்க்குறாங்க. அவங்க கண் கலங்கி நிற்கிறாங்க. பாரு அவரை ஹக் பண்ணிக்கிறான். ஆதி ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காரு. பாரு பயந்து நிற்கிறான். அப்படியே அவங்க நிற்கிறாங்கன்னு பார்த்தா பாரு வேடிக்க வந்த காரில் யாரும் இல்லை. இதை பார்த்த பாருக்கு ரொம்ப பயம் வருது. ஆதி இது யாருன்னு கன்ஃபியூஸ்டில் இருக்காரு. Yeah, everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.